டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்று ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் பெருமை சேர்த்துள்ளார் நீரஜ் சோப்ரா. நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் 87.58 மீட்டர் தொலைவிற்கு ஈட்டி எறிந்து அவர் இந்த சாதனையை படைத்தார். ஒலிம்பிக் தடகள போட்டியில் இந்தியாவிற்கு கிடைத்துள்ள முதல் தங்கப்பதக்கம் இதுவாகும். இதன் மூலம் 13 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒலிம்பிக் அரங்கில் இந்தியாவின் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. நீரஜ் சோப்ராவின் சாதனையை ஒட்டுமொத்த இந்தியர்களும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகிறார்கள். ஒலிம்பிக் தடகளத்தில் யாரும் தங்கம் வெல்லவில்லை என்ற குறை ஒவ்வொரு இந்தியர் மனதிலும் இருக்கத்தான் செய்தது. இயக்கத்தில் இருந்தவர்களுக்கு ஏற்றம் தரும் வகையில் தடகள போட்டிகளில் 120 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா சாதனை படைத்துள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்ற ஹரியானா வீரர் நீரஜ் சோப்ரா அந்த போட்டியில் பங்கேற்ற பிற நாட்டு வீரர்கள் தொடக்கூட முடியாத தூரத்திற்கு ஈட்டி எறிந்து மற்றவர்களை வியப்பில் ஆழ்த்தினார். ஆம், மொத்தம் 6 முயற்சிகள் ஈட்டி எறிய வேண்டும். முதல் முயற்சியிலேயே 87.03 மீட்டர் ஈட்டி எறிந்த அவர் இரண்டாவது முயற்சியில் 87.58 மீட்டரும் மூன்றாவது முயற்சியில் 76.79 மீட்டர் தூரமும் ஈட்டி எறிந்தார். 5வது மற்றும் 6வது சுற்றிலும் சோப்ராவே முன்னிலை வகித்தார். இவருக்கு அடுத்தபடியாக செக் குடியரசு வீரர் வட்லெக் 86.67 மீட்டரும் மற்றொரு வீரர் வெஸ்லி 85.44 மீட்டரும் எரிந்து அடுத்த இடங்களை பிடித்தனர். இதனால் தங்கப்பதக்கத்தை எளிதாக வென்றார் நீரஜ் சோப்ரா. அவரால் இந்திய தேசத்திற்கு ஒலிம்பிக் ஆடுகளத்தில் கௌரவம் கிடைத்தது. அங்கிருந்த இந்திய ரசிகர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். தொலைக்காட்சிகளில் பார்த்த கோடானு கோடி இந்தியர்கள் தங்களுக்கே அந்த விருது கிடைத்தது என்ற உணர்வுடன் மகிழ்ச்சியில் திளைத்தனர். ஒற்றை ஆளாய் இந்தியாவின் பெருமை தேடித்தந்த நீரஜ் சோப்ரா ஏற்கனவே 2016 தெற்காசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார். ஆசிய தடகள போட்டியிலும் தங்கப்பதக்கம் பெற்று தந்தவர் இவர். இவர் ஹரியானா மாநிலம் பானிபட் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். 23 வயதான இவர் பதக்கம் வென்றபோது அவரது சொந்த மாவட்டத்து மக்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். இந்த தங்கப்பதக்கத்துடன் இந்தியாவின் பதக்க எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 46வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. நீரஜ் சோப்ராவுக்கு ஹரியானா அரசு 6 கோடி ரூபாய் ரொக்க பரிசும் அரசு வேலையும் வழங்குவதாக அறிவித்துள்ளது. நீரஜ் சோப்ராவின் சாதனை இனிவரும் காலங்களில் மேலும் பல இந்திய வீரர்களை ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்ல ஊக்குவிக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை.